வணக்கம், நான் ஸ்வாதிகா ஷேகர் ஃப்ரம் சிக்ஷா பை ஸ்வாதிகா நான் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நேற்று எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இருந்ததோடு நிறையா நர்வஸ்னஸ், கன்ஃபியூஷன், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பேரலலாக ஜாஸ்தியாகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நடந்த குரூப் 1 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஜென்ரலாக ஆஸ்பிரன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இதை பற்றி எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். நம்ம 1 குரூப் 1 நேற்று நடந்ததுக்கு வந்து ஒரு 250,000 பீப்புள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்ளை பண்ண தான் 250,000 தவிர எழுதுறது அப்படிங்கிறது வெறும் ஒரு 150,000 ஆட், 160,000 பீப்புள் தான் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் தேர்வு எழுதவே போகலை, அப்ளை பண்ணதோடு சரி அப்படிங்கிறதான் உண்மையான நிலைமை. ஸோ ஒரு 150,000 அதுவும் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், குவஸ்டின் பேப்பரோட நிலைமை என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போனது ஒரு 1 lakh பீப்புள் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லா தடவையுமே என்ன சொல்வோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கான ரியல் காம்படிஷன் இந்த ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறவங்க அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு மைனர் பாப்புலேஷன் தான், ஒரு மைனாரிட்டி குரூப் தான். ஸோ என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப சின்சியராக இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 250,000 எழுதியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் வெறும் ஒரு 160,000 தான் நேற்று எழுத போயிருக்காங்க, ஒரு 80,000 பேர் அதில் ஆப்சன்ட். அதில் மறுபடியும் ஒரு 100,000 பேர் சும்மா எக்ஸாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம், ஓகே அந்த ஆம்பியன்ஸுக்கு போயிட்டு வரலாம், எக்ஸாமுக்கு குரூப் 2 முன்னாடி இது ஒரு ஒத்திகை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 50,000 ஆட் பீப்புள் தான் உண்மையாக அந்த தேர்வுக்காக தயாராகி இந்த தேர்வு எழுத போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த எக்ஸாமில், ரைட் ஃப்ரம் த நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த குவஸ்டின் பேப்பர்லேருந்து. ஸோ எக்ஸாம் எழுந்த எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும், குவஸ்டின் பேப்பரோட பேஜஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் ஆகிறதுக்கான எக்ஸாம். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்டில் குவஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட கருத்து, பர்சனல் ஒப்பீனியன், கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். டைரெக்டாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் மெயின்ஸும் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகுறீங்க. ஸோ அவங்கள ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுற அளவுக்கு இந்த குவஸ்டின் ப்ரிலிமினரி ஸ்டாண்டர்ட் இருந்துச்சா, கரெக்டான கேண்டிடேட்ஸை தான் மெயின்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுமான்னா, டெஃபினட்டாக எடுத்துகிட்டு போகும். எந்த விதத்தில் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலம் இருந்துச்சுங்க குரூப் 1 எக்ஸாம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போனாலே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் படிச்சுட்டு போனால் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், ஒரு 1000 முக்கியமான கேள்விகள் அப்படின்லாம் புக்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு போனாலே எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த தடவை குவஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம், குவஸ்டின் எக்ஸாமுக்கு முன்னாடியுமே நம்ம இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், எப்போவுமே கான்செப்சுவல் கிளாரிட்டி, சப்ஜெக்ட் நாலேஜ், இது ரெண்டுக்கும் பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஜெக்டை பற்றி, அதில் இருக்க சிலபஸில் இருக்கிற ஒரு ஒரு வேர்டுக்கும் பின்னாடி இருக்கிற நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் 100% இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாயிருச்சு இந்த குவஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம். சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா இல்லை, கான்செப்சுவல் கிளாரிட்டியோடு ரொம்ப டீப்பாக அந்த டெப்த்தாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த எக்ஸாமில் வந்து நம்மளால் ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸை செலக்ட் பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த தடவை எக்ஸாமில் ஒரு 79-80 கேள்விகள் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, விச் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் டைப்ஸ், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் குவஸ்டின்ஸ். ஒரு குவஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து ஏவா, பிஆ, சிஆ, டிஆன்னு செக் பண்ணுறதெல்லாம் போய், இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் குவஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்துருச்சு. அசர்ஷன், ரீசனிங், அவுட் ஆஃப் த 4 விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் நாட் கரெக்ட், அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் குவஸ்டின்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த குவஸ்டின் பேப்பர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் குவஸ்டின்ஸ். அப்போது அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தால் தான் நம்மளால் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது ரைட் எது தப்புன்னு எலிமினேட் பண்ண முடியும். ஸோ திருப்பி நான் என்ன சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப சிலபஸை டீட்டெயில்டாக கான்செப்சுவல் கிளாரிட்டியோடு படித்தவங்களுக்கு தான் குவஸ்டின் பேப்பரே ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும், அதையவே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க முடியும். குவஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எதை வந்து கழிக்கணும், எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற புரிதலே வந்து இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டியோடு படித்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்தளவுக்கு பேப்பர் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி இன் ஸ்டாண்டர்ட். டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் ரொம்ப கம்மி, எல்லாமே வந்து டைரெக்டாக கேட்ட க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது வெரி ஃபியூ க்வெஸ்சன்ஸ் தான், மற்றபடி எல்லாமே உங்களோட நாலேஜை செக் பண்ணுறக்கான க்வெஸ்சன்ஸ் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு. நிறைய பேர் குரூப் 1 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொன்னோம், இந்தந்த சப்ஜெக்டை இந்தந்த ஆர்டரில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆர்டர் அப்படியே க்வெஸ்சன் பேப்பர் மெயின்டைன் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். யூனிட் 8 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 40-45 க்வெஸ்சன்ஸ் யூனிட் 8 இருந்தும்.
யூனிட் நைனில் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ், ஒரு ரஃபாக ரெண்டும் சேர்த்து ஒரு 60 கேள்விகள் யூனிட் 8 யூனிட் நைன்லேருந்து மட்டும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாலிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு 20-22 கொஸ்டின்ஸ் பாலிட்டியிலிருந்து. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே INM, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே ஈக்குவலாக 13-15 ஈச் வந்திருக்கு. நம்ம ஜென்ரலாக என்ன யோசிப்போம்னா, பாலிட்டி படிச்சிருவோம், INM படிச்சிருவோம், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சராக அடுத்த ப்ரையாரிட்டியை வச்சுப்போம், ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸை ஒரு ஒப்பிச்ச பார்க்க சப்ஜெக்ட் மாதிரியே வச்சுட்ருப்போம். எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபிலாம் கடைசியாக பார்த்துக்கலாம், கடைசி நேரத்தில் படிச்சுட்டு போகலாம், சும்மா பார்த்துட்டு போகலாம். இந்த எக்ஸாம் தெளிவாக அதை என்ன பண்ணியிருக்கு, அதை வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். INM-ல 14 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 14 கொஸ்டின், 13 கொஸ்டின், 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபிலையும் 15 கொஸ்டின் கேட்டுடுறாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபியை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் டு மை சர்ப்ரைஸ் அண்ட் அஸ்டானிஷ்மெண்ட், நான் என்ன டிஸ்கவர் பண்ணேன் ஃப்ரம் த க்வெஸ்சன் பேப்பர், பாலிட்டிக் என்ன இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சயின்ஸுக்கும். நான் ஏன் பாலிட்டியோடு இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன், நான் சொல்லலாம் 25 கேள்விகள் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு, 25 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கு, நான் ஜென்ரிக்காக கூட சொல்லலாம். பட் நான் ஜென்ரிக்காக சொல்லாமல் பாலிட்டி அளவுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, பாலிட்டி கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சயின்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதலை இந்த க்வெஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கு. இப்போது இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்களா எழுதலையா, இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்காக படித்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு போனீங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அடுத்த குரூப் 2 யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே முதல்ல இந்த குரூப் 1 க்வெஸ்சன் பேப்பரோட அனலிசிஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் குரூப் 2 போக முடியும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் தட் ஐ சி இன் திஸ் க்வெஸ்சன் பேப்பர். என்ன அப்படின்னா, குரூப் 1 பாலிட்டி கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ், த சேம் நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சயின்ஸுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம எப்படியாவது படிச்சிடுறோங்க, சயின்ஸ் ஐயோ அதை விட்டுகிட்டே போயிட்டுருக்கோம். என்றைக்கு நம்ம வந்து முழு வீச்சாக சயின்ஸையும் இறங்கி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக படிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பட் இந்த தடவை பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் பிளேட் ஈக்குவல் வெயிட்டேஜ், இஸ் பின் கிவன் ஈக்குவல் வெயிட்டேஜ். அதுக்கப்புறம் INM, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அளவுக்கு ஜியாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கீங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி அ டிசைடிங் ஃபேக்டர் அந்த இட்ஸ் ஆல் மேக்கிங் யூனோ மேக்கிங் த டெசிஷன்ஸ் டுகெதர். நீங்கள் உள்ளுக்குள்ளே எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுப்போம், இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனது காலம் போய் இது எல்லாமே உங்கள் டெசிஷனுக்குள்ளே, உங்கள் எக்ஸாமோட ரிசல்ட்டுக்குள்ளே கொண்டு வரப்போகுது. அண்ட் இதுக்கடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம், குரூப் 1 பேப்பர் டஃப்பாக ஈஸியாக அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மாடரேட் சில பேர் சொல்கிறாங்க, டிஃபிகல்ட்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் ஈஸின்னு சொல்கிறாங்க. நான் என்ன அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டியோட கம்ப்ளீட்டாக சிலபஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருக்கவங்களுக்கு ஐ வுட் சே இட் வாஸ் மாடரேட்லி குட் பேப்பர். இல்லை சும்மா ட்ரை பண்ணலான்னு போனேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு போனேன்னா பேப்பர் வாஸ் டிஃபிகல்ட். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு 1.5 லட்சம் பேர் எழுதினதில் 50 லட்சம் பேர் தான் சின்சியராக எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த 1.5 லட்சம் பேர் எழுதினதில் 50,000 பேர் தான் சீரியஸாக எழுதியிருப்பாங்கிற என்னோட கருத்தில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக எல்லோரும் ஆவரேஜ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ போட்டால் கிளியர் ஆகும் அப்படின்னா, லெட்ஸ் வெயிட் ஃபார் டென்டேட்டிவ் TNPSC கீஸ். நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்கும் போது நம்மளோட கீ வில் நாட் நெசசரிலி மேட்ச் TNPSC கீஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா க்வெஸ்சன்ஸ்லையுமே. ஸோ TNPSCயோட டென்டேட்டிவ் கீ வந்தால் வி வில் கெட் அ கிளியர் பிக்சர். பட் இந்த க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணும் போது ஐ திங்க் ஒரு 135 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 135+ 140 போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சேஃபாக இருக்கலாம், நீங்கள் கிளியர் ஆயிரும். பட் 135 சான்சஸ் ஆர் ஹை அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஆப்டிடியூட் மெயின் ஏரியாவுக்கு வருவோம், 25 க்வெஸ்சனு. ஸோ ஆப்டிடியூடை கன்ஃபார்மாக படிச்சுட்டு போகுங்க, ஆப்டிடியூட் விட்டுட்டே போயிடாதீங்க. ஆப்டிடியூட் இஸ் மேஜர்லி கோயிங் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்த டைமில், இந்த தடவை ஆப்டிடியூட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டஃப்பும் இல்லை டிஃபிகல்ட்டும் இல்லை, பட் வெரி டைம் கன்சியூமிங். போட்டு ஆன்சரை டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸாக தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆப்டிடியூட் இஸ் அப்சல்யூட்லி டைம் கன்சியூமிங். அண்ட் ஜென்ரலாக ஆப்டிடியூடை உள்ளே கொண்டு போனதுனால நம்ம சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, 1.5 நேரம் 45 மினிட்ஸ் ஆப்டிடியூடுக்கு ஒதுக்கியிருந்தோம், அது ஒன்று 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு பண்ணி முடிக்க, கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ ஆப்டிடியூடுக்கு டைம் எடுக்கும் போது ஜென்ரலாக பேப்பருக்கே டைம் பத்தாத மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகே ஐயோ பேப்பர் முடிக்க டைம் இல்லை, என்னடா 3 மணி நேரம் ஆக போகுது, இன்னும் நம்ம டைம் முடிக்கல, இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு, நமக்கு இன்னும் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்கே, அந்த ஒரு ஜென்ரல்
ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஏன்னா அந்த ஆப்டிடியூட் டைம் கன்சியூமிங் அதே அளவுக்கு ஈக்குவலாக எங்கே டைம் கன்சியூம் ஆச்சுன்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறனால, எல்லாம் படித்து படித்து பார்த்து க்வெஸ்சன்ஸ் போடணும் அப்படிங்கிறனால அதுவுமே ஒரு ப்ரிட்டி டிஃபிகல்ட் டாஸ்க்காக அமைஞ்சிருக்கு நிறைய பேத்துக்கு. ஸோ பேப்பர் ஓவரால் இஸ் எ லெந்தி பேப்பர்னு வேணால் சொல்லலாம். ரொம்ப லெந்திங்க பேப்பர், ஒரு ஒரு க்வெஸ்டனையும் படித்து புரிஞ்சு ஆன்சர் போடுறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ லெந்தி கம்ப்ளைம் டைம் கன்சியூமிங் பேப்பர். ஆனால் கான்செப்சுவல் கிளாரிட்டியோட நாலேஜை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு டீட்டெயிலாக சப்ஜெக்ட் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அ மாடரேட் பேப்பர் தான், டிஃபிகல்ட் பேப்பர் கிடையாது. பட் மேலாப்பில் படிச்சுட்டு போனவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். எஸ், ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பரை வச்சு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம், 135 கேள்விகள் போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கு தெரியாது. டிஎன்பிசி கீ வந்தோம்னா டிஎன்பிசி கீஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள், 135+ வருதா அப்படின்னு. 135+ வந்துச்சுன்னா யூ கேன் கேரண்டியாக நீங்கள் வெயிட் பண்ணலாம் மெயின்ஸ் எழுதுறதுக்கு. அது கீழே இருந்துச்சு 130-135 அப்படின்னா இந்த பார்டர் லைன் தான், கிளியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கிளியர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம டென்டேட்டிவ் கீ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, வாட் நெக்ஸ்ட்? ஓகே, குரூப் ஒன் அப்படின்னு நிறைய பேர் குரூப் டூ பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் குரூப் ஒன் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு குரூப் டூக்கு அப்ளையே பண்ணல. ஓகே, ஸோ டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டால் எல்லா எக்ஸாமுமே ஈக்குவலாக சின்சியர் எஃபர்ட்ஸ் போட்டு சீரியஸாக ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ குரூப் ஒன் முடிஞ்சிருச்சு, குரூப் டூ அப்ளை பண்ணாதவங்கெல்லாம் இன்னும் ஒரு 4-5 days தான் டைம் இருக்குது 19th. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் டூ அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு குரூப் ஒன் நேற்று முடிஞ்சிருக்கு அப்படின்னா 12ஆம் தேதி ஜூலை வரைக்கும் என்ன சீரியஸ்னஸில் படித்தீங்களோ அதே சீரியஸ்னஸோட நாளையிலேருந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், மெயின்ஸுக்கு படிக்கிறதா ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதா அப்படின்னு. மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஜிஎஸ்எஸ் ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். கூட சேர்ந்து நீங்கள் குரூப் டூக்கு எடுக்கிற லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ அதையும் சேர்த்து படிக்க போகிறீங்க, இன்னும் ஆப்டிடியூட் போட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போதைக்கு ஐ வுட் சஜஸ்ட் கரெக்டாக இன்னிலேருந்து 60 நாள் இருக்குது குரூப் டூக்கு. அண்ட் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் கம்மி, 90 vacancies தான். ஸோ 1:20 ratio மெயின்ஸ் எழுதுவாங்க, ஒரு 200 பேர் மெயின்ஸ் எழுத இன்வைட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த 200லேருந்து மறுபடியும் 90 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். பட் குரூப் டூவில் ஒரு 2000 vacancies இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸே எழுதி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கிளியர் ஆகாமல் போயிருச்சுனாலும் நீங்கள் குரூப் டூ உங்களோட பேக்கப்பாக நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. குரூப் ஒன்னே கிடைக்கிறவங்களுக்குமே நான் சொல்கிறேன், அப்போ குரூப் ஒன் சரியாக எழுதாதவங்க நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ குரூப் ஒன் நீங்கள் வந்து குரூப் டூ கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் டூ அப்ளை பண்ணலன்னா இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. பாயிண்ட் நம்பர் 1, என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை அடுத்த 60 நாளைக்கு ஒரு நாள் கூட தவற விடாமல் ரெகுலராக லாங்குவேஜ் படிங்க. தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ப்ரோஸ் போயட்ரி கிராமர் எல்லாமே தமிழாக இருந்தால் இலக்கணம் இலக்கியம் செய்யுள் உரைநடை எல்லாமே படிங்க. குரூப் 4க்கு படித்து தமிழ் விட்டுருப்பீங்க, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். குரூப் 2 குரூப் இங்கிலீஷாக இருந்தால் நீங்கள் குரூப் 4 படிச்சிருக்கவே மாட்டீங்க, அது இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஆப்டிடியூடும் சேர்த்து லாங்குவேஜோடு டெய்லி கொண்டு போங்க. அதுக்கு போக ஜிஎஸ் நீங்கள் என்ன குரூப் 1க்கு படிச்சிருந்தீங்களோ அது ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருங்க. மேம் 140 போட்டிருக்கேன், குரூப் 1 மெயின்ஸும் வந்துடும் அப்படின்னா ரெண்டும் பேரலெல்லாம் கொண்டு போகலாம். அந்த குரூப் 1 ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகிறதுனால உங்களுக்கான குரூப் 1 சர்வீஸ் இங்கே யாரும் அஷ்யூர் பண்ணுறதில்ல. இன்னும் மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. பட் குரூப் 2 நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கணும் ஆஸ் அ பேக்கப் பிளான் அப்படிங்கிறதுனால நீங்கள் குரூப் 1க்கும் பேரலாக மெயின்ஸுக்கு கொண்டு போகலாம். பட் கீ வந்ததுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இன்னையிலேருந்து குரூப் 2க்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் மை ஒன்லைனர் அபவுட் குரூப் 1 என்ன அப்படின்னா, to Shiksha students, to everybody watching this video, என்னோட ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி இஸ் நாட் எனி மோர் ஃபார் பீப்புள் ஜஸ்ட் ட்ரைங் த எக்ஸாம். ஓகே, நிறைய பேர் இன்னும் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க, வெளியே சொல்லிக்கிறீங்க நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிஜமாகவே தெரியும் நீங்கள் சும்மா ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து டூ ஆர் டை, இந்த எக்ஸாமை நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும், திஸ் எக்ஸாம் இஸ் ஃபார் மீ, ஐ வாண்ட் திஸ் சர்வீஸ் பேட்லி அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறதில்லை நிறைய பேர்த்துக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஆட்களுக்கான தேர்வு இல்லை இனி எப்போதுமே அப்படின்னு இந்த குரூப் 1 ப்ரூவ் பண்ணிருச்சு. நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதுக்கான 100% கொடுக்கணும். அந்த எக்ஸாமுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். சிலபஸ் இருக்க ஒரு ஒரு வேர்டையும் நீங்கள் தரோவாக டீட்டெயில்டாக கான்செப்சுவல் கிளாரிட்டியோடு படிக்கணும். அண்ட் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மட்டும் க்வெஸ்சன் வருமானா இல்லை, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸும் சேர்த்து படிக்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி சும்மா போகிற போக்கில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு 5 வருஷமாக நம்மளையும் ஏமாற்றிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி எந்த வாய்ப்புமே டிஎன்பிஎஸ்சி கொடுக்க போகிறதில்ல.
இந்த குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் தான் குரூப் டூவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மையாகவே தெளிவாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுற அளவுக்கு படிக்கிறமா அப்படின்னு உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. தெளிவாக நீங்கள் உண்மையாக உங்களுக்கு உண்மையாக இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிச்சிருவீங்க சிலபஸ். ஸோ எக்ஸாம் வில் மேக் யோர் வே, வில் கிவ் யோர் வே, இல்லைனா ரொம்ப கஷ்டம். யா ஸோ இப்போ இந்த தடவை டிஎன்பிசி குரூப் ஒனுக்கு சின்சியராக படித்தேன். ஒரு 110 கேள்வி தான் கரெக்டாக வந்திருக்கு, 115 தான் வந்திருக்கு, 100 கேள்விகள் தான் கரெக்டாக வந்திருக்கு. நான் ரொம்ப சின்சியராக படித்தேன். நான் பக்கத்தில் போய் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் குரூப் டூக்கான 75% வேலையை முடிச்சு வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இன்னும் 60 நாளில் நீங்கள் இந்த 75% 100% கொண்டு வந்தீங்கன்னா குரூப் டூவில் உங்கள் சர்வீஸ் கேரண்டி. குரூப் ஒன்னுக்கே 135-140 போட்டுட்டேன் அப்படின்னா குரூப் டூவில் கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஸோ பேக்கப் பிளான் ரெடி ஆயிடுச்சு, பேக்கப் சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சு, அது போக நீங்கள் மெயின்ஸும் எழுத போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை மேம், 90-80 தான் வருது அப்படின்னா அது உங்களுக்கான புரிதலை கொடுத்துருக்கும். இனிமேல் நம்ம விளையாடிட்டு இருந்தால் இந்த எக்ஸாம் நமக்கு செட் ஆகாது, ஸோ அடுத்த 60 நாள் சின்சியராக படிக்கணும் அப்படின்னு. ஸோ டேக் த பெஸ்ட் திங் தட் ஆல் ஆஃப் யூ கேன் ஃப்ரம் திஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம்லேருந்து உங்களுக்கான சிறந்த விஷயத்தை, உங்களுக்காக என்ன செட் ஆகுமோ அதை எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸாம் நோக்கி ரொம்ப உண்மையாக ஓடுங்க, சீரியஸான எஃபர்ட்ஸ் போடுங்க, ஜென்யூனாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வில் மேக் இட் ஹேப்பன் ஃபார் யூ. யா அண்ட் அதை தாண்டி சிக்ஷா பை ஸ்வாதிகாவில் என்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த வீக் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் கிளாஸஸ்க்கான updates will be released in video. We are starting a group and mains classes. Group and mains la kandipa tamil medium students kaga oru thani group and mains batchum, group and mains for english medium abdingra maadhiri rendu exclusive batches vandha nama start panna porom. Adukana announcements and adukana notifications from Shiksha ellame vandu indha weekend ku la will be released. So unga keys check pannittu ready ah irunga. And adha taandi na already sonna mari group 2 ku inel irundhu full fledged ah padika aarambikkiravangalukaga test batches already poittirukku. ப்ளஸ் டெஸ்ட் பேட்சஸ் இல்லாமல் இன்னும் 60 நாள் தான் இருக்குது. இந்த குரூப் ஒன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது யூனிட் 8 மட்டும் நான் வீக்கு. மற்ற க்வெஸ்சன்லாம் ஒரு தோராயமாக போட்டுட்டேன் மேம், யூனிட் 8 கேட்ட எந்த க்வெஸ்சனுமே தெரியல. யூனிட் 9 நான் வீக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். இல்லை மற்றதெல்லாம் நான் ஓரளவுக்கு நான் படித்தது வச்சு போட்டுட்டேன். எனக்கு குவாலிட்டி சுத்தமாக நான் அவுட் ஆஃப் ட்ராக்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆப்டிடியூட் நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா குரூப் 2க்காக அடுத்த 60 நாளைக்கு சிக்ஷா வந்து மாடியூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடியூல் மட்டும் ஜாயின் பண்ணி அதோட லைவ் கிளாஸஸோ ரெக்கார்டிங்கோ எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணி உங்களை அந்த சப்ஜெக்டில் மட்டும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க, தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குரூப் ஒனில் மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இந்த வீக்காக இருக்கிற ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா குரூப் டூவையும் குரூப் ஒன் மிஸ் பண்ண மாதிரி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த மாடியூல் யூஸ் பண்ணிவிட்டு குரூப் ஒன்னை ஷுவர் ஷார்ட்டாக கிளியர் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட வேலைகளில் இறங்குங்க. ஸோ குரூப் ஒன் நல்லா எழுந்தவங்களுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மெயின்ஸ் பேட்சஸ் என்ரோல்மெண்ட் ஓப்பன் ஆனால் யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின். ப்ளஸ் குரூப் டூவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் ஒன் கிளியர் ஆனாலும் சரி, கிளியர் ஆகாதுன்னு தோணினாலும் சரி, ஸோ ஃபுல் பேட்சஸும் அவைலபிளாக தான் இருக்குது இன்னும். ப்ளஸ் மாடியூல்ஸ் இருக்குது. நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் எழுந்ததுக்கப்புறம் எந்த ஏரியாவில் வீக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அந்த ஏரியாக்கான மாடியூல்ஸ் மட்டும் யூனிட் 8, யூனிட் 9 தமிழ், லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஆப்டிடியூட், குவாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி எல்லா மாடியூலும் தனியாகவும் இன் குரூப்ஸும் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஃப்ரம் சிக்ஷா பை ஸ்வாதிகா. ஆல் த பெஸ்ட். குரூப் டூக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க. இந்த வருஷம் குரூப் டூவை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அடுத்த வருஷம், இந்த வருஷம் 3 எக்ஸாம் கண்டினியூஸாக வந்துருச்சு, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2. அடுத்த வருஷம் இதே மாதிரி தேர்வுகள் நடக்குமான்னு தெரியல. ஸோ வர குரூப் டூவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ வென்றே தீருவோம், அதற்கான உழைப்பை போடுவோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நமக்கு ரிசல்ட் மட்டும் வேணும், ஆசை மட்டும்தான் படுறோம். அதுக்காக அடம் பிடிக்கவோ வேலை செய்யவோ தயாராகவே இருக்கிறதில்ல நம்ம பல நேரங்களில். பட் இந்த எக்ஸாம் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கு அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து வேலை செய்யணும், ஒரு வைராக்கியத்தோடு வேலை செய்யணும், ரொம்ப இன்வால்வ்டாக வேலை செய்யணும், டெடிக்கேஷனோட வேலை செய்யணுங்கிறத நமக்கு புரிய வச்சுருக்கு. ஸோ அந்த புரிதலோடு அடுத்த 60 நாள் வேலை செஞ்சிங்கன்னா குரூப் 2 கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஸோ தேங்க்யூ. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸில் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.